வணக்கம். ஈஸ்டர் திருநாளை முன்னிட்டு இலங்கையில் பயங்கர குண்டுவெடிப்பு நிகழ்ந்துள்ளது. இன்று காலை நீர்கொழும்புவில் பகுதியில் உள்ள புனித செபாஸ்டியன் தேவாலயம், தமிழர்கள் அதிகம் வசிக்கும் மட்டக்களப்பு நகரில் உள்ள சியான் தேவாலயம், கொழும்பு நகரில் உள்ள புனித அந்தோனியார் தேவாலயங்கள் மற்றும் நாட்டின் முக்கிய 3 நட்சத்திர தங்கும் விடுதியில் குண்டு வெடித்ததில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 160 உயர்ந்துள்ளது. இதில் ஈஸ்டர் ஞாயிற்காக வெளிநாட்டினரும் தங்கும் விடுதியில் தங்கியிருந்தனர் என்று செய்திகள் வெளியாகியுள்ளது. குண்டு வெடிப்பு நிகழ்ந்த சம்பவ இடத்திற்கு வருகை புரிந்த அமைச்சர் மனோ கணேசன் செய்தியாளர்களிடம் தெரிவித்ததை வாருங்கள் பார்ப்போம். நினைக்க முடியாத, ஏற்றுக்கொள்ள முடியாத, அயோக்கியதனமான, விற்கப்படக்கூடிய ஒரு பயங்கரம் நிகழ்ந்திருக்கின்றது. நாட்டுக்கு நாங்கள் போராடி சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் நிம்மதி கொண்டு வந்திருக்கின்றோம். இந்நிலையிலே இன்று நிகழ்ந்த இந்த குண்டுவெடிப்புகள் இங்கே மட்டுமல்ல, கொழும்புக்குள்ளேயே, எனது மாவட்டத்துக்குள்ளேயே, பல இடங்களிலே, கொழும்புக்கு வடக்கு கம்பா மாவட்டத்திலே, கிழக்கிலே நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிகளை பார்க்கும் பொழுது இவை திட்டமிட்டு நடைபெற்றக்கூடிய நிகழ்வுகள் என்பதிலே சந்தேகம் கிடையாது. இதை கண்டுபிடிப்பது ராக்கெட் விஞ்ஞானியாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, தெரிகின்றது. நாங்கள் இந்த நாட்டிலே நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் விரும்பியிருக்கின்ற வேளையிலே ஒரு சிலர் திட்டமிட்ட முறையிலே தங்களது அரசியல் நோக்கங்களை, கேவலமான கேடுகட்ட அரசியல் நோக்கங்களை நடந்து கொள்வதற்காக திட்டமிட்ட முறையில் நடவடிக்கை கொண்டிருப்பதை நாங்கள் புரிந்து கொண்டிருக்கின்றோம். சற்று முன்னர் நான் பிரதமரை உரையாடிக்கின்ற பிரதமர் வருவதாக இருந்தார், இல்லை உடனடியாக நான் சொன்னேன் பரவாயில்லை, உடனடியாக அலரி மாளிகையிலே பாதுகாப்பு சபை கூட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. நானும் அங்கு செல்ல இருக்கின்றேன். உள்ளே சென்ற பொழுது ஏறக்குறைய 26 சடலங்கள் அங்கே இருப்பதாக எனக்கு பாதுகாப்பு அதிகாரிகள் சொல்லியிருக்கின்றார்கள். காயமடைந்தவர்கள் உடனடியாக வைத்தியமனை கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றார்கள். இந்த இடத்தை நாங்கள் பாதுகாப்பு தரப்புக்கும் மருந்து தரப்புக்கும் கையளித்திருக்கின்றோம். இரத்த காட்டேரிகள், பயங்கரவாதிகள், அயோக்கியர்கள், வார்த்தைகள் இல்லை, கேவலமான மக்கள் மத்தியிலே கூடும் இடங்களிலே சிறு குழந்தைகள், பெண்கள், தாய்மார்கள் ஒரு மத அடிப்படையில் கூடியிருக்கக்கூடிய இடத்திலே இத்தகைய நடவடிக்கை மேற்கொள்வர்களை ஒருபோதும் அரசாங்கம் மன்னிக்காது. அரசாங்கம் மன்னித்தாலும் கூட ஆண்டவர் மன்னிக்க மாட்டேன் நினைக்கின்றேன். எந்த ஆண்டவனாக இருந்தாலும் கூட, அது கத்தோலிக்கமாக இருக்கலாம், இந்துவாக இருக்கலாம், இஸ்லாமாக இருக்கலாம், பௌத்தமாக இருக்கலாம், எல்லா மதங்களுக்கும் இது பொதுவானது. இந்த அயோக்கியர்களை, இரத்த காட்டேரிகளை, சைத்தான்களை மன்னிக்க மாட்டோம், மன்னிக்கக்கூடாது. மீண்டும் நாட்டிலே இரத்தக்கலை ஏற்படுவது இடம் கொடுக்க முடியாது. நாட்டில் இப்பொழுது இது மட்டுமல்ல, இளைஞர்கள் மட்டுமல்ல, உல்லாச பயணம் வந்திருக்கும் சுற்றுலா பயணிகளும் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள், பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். சுற்றுலா விடுதிகளிலும் குண்டு வெடிப்பு நிகழ்ந்திருக்கின்றது என்றால் இது வெறுமனே முழு நாட்டையும் பல இடங்கள் பின்னே கொண்டு செல்வதற்காக நடத்தப்பட்ட நிகழ்ச்சி நினைக்கின்றேன். நான் உடன் கொடுக்க மாட்டோம். நாங்கள் கவலை அடைகின்றோம், துன்பம் அடைகின்றோம், ஆனால் உறுதியாக இருக்கின்றோம். சளிப்படைந்த விட்டுவிட மாட்டோம் என்று தெரிவிக்க விரும்புகின்றேன். குண்டு வெடிப்பு சம்பவம் தொடர்பாக நாடு தழுவிய நிலையில் பொதுமக்கள் அனைவரும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த அனுதாபங்களை சமூக வலைத்தளங்களில் மனவேதனையுடன் தெரிவித்து வருகின்றனர். நம் நாடு செய்திகளுக்காக கனிமொழி. Press the bell icon on the YouTube app and never miss another update.